நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இந்த திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி காவல் நிலையம் காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் நட்புறவு விளையாட்டுப் போட்டிகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூறுமாறு வின்சென்ட் ஆரோக்கிய சார் அவர்களை நினைக்கிறோம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி காவல் நிலையத்தின் மூலமாக இன்று இந்த மாரத்தான் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த நம்ம டிஎஸ்பி சார் திரு சோமசுந்தரம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். காவலர் தினத்தில் இந்த நிகழ்ச்சியை மிக குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்த திரு விஜயகுமார் மற்றும் அவருடைய டீமுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மாணவ மாணவியர் மற்றும் பெண்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்துக் கொள்கிறது மகிழ்ச்சி அளிக்கின்றது. அதே போல பார்த்தீங்கன்னாக்கா காவலர்களே ஓடி இருக்காங்க, அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை மென்மேலும் ஊக்குவிக்கணும்னு இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரி சார், அடுத்ததாக திரு டிஎஸ்பி சார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை கூறினார். இந்த இணைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் ரோட்டரி சங்கம், டெல்டா ரோட்டரி மற்றும் ஜேசிஐ அலைன்ஸ் கிளப்பு நம்முடைய இன்சன் சார், ஏற்பாடு செய்த திருத்துறைப்பூண்டி ஸ்போர்ட்ஸ் கிளப்பு அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கும் நன்றி. இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்றதுக்காக ரெண்டே நிமிஷம் பேசிடுறோம். 1956 வந்து லடாக்கில் 16,000 அடி உயரத்தில் வந்து ஒரு 10 காவலர்கள் இறந்து போகிறாங்க பாராமிலிட்டரி ஃபோர்ஸ். அதனோட நினைவு தினமாக ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி காவலர்கள் நினைவு தினம் கொண்டாடுறோம். நிறைய வந்து நமக்கு வந்து தெரிய போகிறது தெரியறதில்ல, நம்மளுடைய எவ்வளோ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியறதில்ல. அதனால தான் அது ஒரு லைன் சொல்லுவாங்க, நாளைய உன் விடியலுக்காக இன்று நான் ரத்தம் சிந்துகிறேன். அதுதான் இதோடைய கான்செப்டு. நாளைய நமது விடியலுக்காக இன்று ரத்தம் சிந்திய காவலர்களுக்கு ஒரு தியாகத்தை போட்டுக்கிறோமா நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடலாம். நம்ம வந்து இங்கே டியூட்டி பார்க்குறது நம்மளுடைய காவல்துறையில் வந்து ஒரு சிலது நம்ம வந்து சாதாரண நிகழ்ச்சி நடக்கும், நம்ம வந்து போயிட்டு வந்துட்டுருக்கோம், அது கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் நம்ம எல்லையில் வந்து பாதுகாப்பு இருக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது நமக்கு தெரியும். பனி மழை இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ ஒவ்வொரு வருஷமும் வந்து நூற்றுக்கணக்கான காவலர்கள் இருந்துருக்காங்க. அந்த மாதிரி போன வருஷம் இந்த அக்டோபர் முன்னாடி செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் 326 பேர் இறந்துருக்குறாங்க.
இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முழு முதல் காரணமாக இருந்த நமது காவல் ஆய்வாளர் திரு சுந்தரமூர்த்தி சார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது மாரிம் சார் நமது பகுதியில் படிப்பு ஆர்வத்தை தூண்ட வேண்டும் என்ற முழு முதல் நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டுள்ள மற்றும் சமூக கட்டமைப்பாளர் விருது பெற்ற திரு ஆசை தம்பி சார் அவர்கள் வருகை புரிந்துள்ளார் அவர்களுக்கு திரு லோகு சார் அவர்கள் பெருமை செய்வர் அடுத்த நிகழ்வாக ரோட்ரீஸ் ரோட்டரி சங்க தலைவர் திரு அறிவழகன் சார் ஒரு சில வார்த்தைகள் கூறினார் இந்த இணைய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்ற வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய டிஎஸ்பி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் முதற்கும் இந்த காலை வேளையிலே வணங்கி மகிழ்கின்றேன் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி காவல் நிலையம் காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் நட்புறவின் சார்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதற்கான காரணங்கள் நம்முடைய காவல்துறை அலுவலர்களும் மிக அழகாக எடுத்துக் கொண்டார்கள் மாணவர்கள் அனைவருமே மிக ஆர்வமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்த திருத்துறைப்பூண்டி ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு ஒரு பலத்த கரகோஷம் கொடுங்க ஏன்னா இந்த காலை வேளையில காலையில 5:30 மணிலிருந்து மாணவர்கள் இன்னும் எப்ப எனக்கு முடியும் எனக்கு பரிசை கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு பெரிய ஆர்வமா இருக்காங்க அதே போல பாத்தீங்கன்னா இப்ப நம்முடைய சார் வந்து பாத்தீங்கன்னா 3 சில்வர் மெடல் வாங்கிட்டு சொன்னாங்க ரொம்ப பெருமையா இருக்கு இதெல்லாம் திருத்துறைப்பூண்டில இந்த அளவுக்கு இன்னும் நம்முடைய திருத்துறைப்பூண்டியானது மாநில அளவில் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் பேசப்பட வேண்டும் உலக அளவில் பேசப்பட வேண்டும் அதற்கு ஒவ்வொருவரும் தன்னுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி விடுபெறு நன்றி வணக்கம்